அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் தலைப்புச் செய்திகள். கோவிட் நோயாளர்களை வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் போது மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்ப்பதற்கு இணையதளம் ஒன்றினை நடாத்தி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நோயாளர் பராமரிப்பு மருத்துவக்குழுவின் பிரதான விசேட வைத்தியர் மல்காந்தி கல்கோன இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று உறுதியானவர்களாக அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் இந்த இணையதளத்தின் ஊடாக தங்களை அவர்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிகழ்வுகள் மற்றும் கூட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கும் புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் அக்டோபர் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதிய சுகாதார வழிகாட்டல்கள் சுற்றறிக்கையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் அசைல குணவர்த்தன வெளியிடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1074 பேர் அடையாளம். கொரோனாவால் மேலும் 79 பேர் மரணம். நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 513,605 கொரோனாவால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,680 அதிகரிப்பு. இலங்கையில் அடுத்த சில வாரங்களில் வாழ்க்கைச் செலவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனர் எச்சரித்துள்ளார். வர்த்தகர்கள் இறக்குமதி செலவினங்களை செலுத்துவதற்கான அமெரிக்க டாலர்களில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையே இதற்கு காரணம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் வெட்டப்பட்டமைக்கு நியாயமான தீர்வு வழங்க கோரி இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அரசதாதியர் சங்கம் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்கிழவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அரசதாதியர் சங்கம் சுகாதார அமைச்சருக்கு அனுப்பிய கடிதத்தில் தாதியர்கள் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை தங்கள் கடமைகளில் இருந்து விலகியிருப்பார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நீதியமைச்சர் அலி சாப்ரி நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்ற அமைச்சர் அங்கு அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் இராயாங்க அமைச்சர் உலகான் ரத்தத்தினால் ஆயுதமனையில் அச்சுறுத்தப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நேரில் சந்தித்து இது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தின் கணினி தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் துலான் விஜயரத்ன கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவிட் தொற்றுக்குள்ளானவர் கொத்தலாவில் பாதுகாப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மழையுடனான வானிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. காலி, ரத்னபுரி, கேகாலை, மாத்தரை மற்றும் நுவரெலி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சதோச நிறுவனத்திலிருந்து வெள்ளைப்பூண்டு கொள்கலன்கள் வேறு தரப்பினருக்கு விற்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் 4 மணி நேர வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் பணிப்பாளரினால் அண்மையில் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பிலும் வெள்ளைப்பூண்டு கொள்கலன்கள் வேறு தரப்பினருக்கு விற்கப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் அமைச்சர் பந்துல குணவர்த்தனா காவல்துறை அதிபரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவின் பிராந்திய கடற்படை தளபதிகளுக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இதன்போது இந்திய மீனவர்கள் இலங்கையின் பிராந்திய கடற்பரப்பில் சட்டவிரோதமாக இழுவை படகுகளில் மீன்பிடிக்கும் விடயம் முக்கியமாக இடம் பிடிக்கும் என்று இலங்கையின் கடற்படை தரவுகள் தெரிவித்துள்ளன. அண்மைக்காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் இழுவைப்படகு நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை அதிகமாக மேற்கொள்வதை அடுத்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு மாதத்துக்கு நாட்டில் எரிபொருள் இருப்பு உள்ளதாகவும் அடுத்த சில மாதங்களுக்கு எரிபொருள் கொள்வனவுக்காக வெளிநாட்டு விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்கே தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் ஊடகவியலாளர் ஆர் ரவிக்குமாரின் வீட்டின் மீது நேற்று இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவில் உள்ள கோவில் மூட்டை காணி பிரச்சினை தொடர்பாக கோவில் மூட்டை கத்தோலிக்க விவசாயிகள் மற்றும் மடு தேவாலயத்திற்கு இடையில் காணப்பட்ட பிரச்சினை தொடர்பாக செய்திகளை வெளியிட்ட ஊடகவியலாளருக்கு மதகுரு ஒருவர் தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் அவரது வீட்டின் மீதும் இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்புகளில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நீடிக்கும் இன ரீதியான பிரச்சினைக்கு இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் தேசிய ரீதியில் சுயாதீன முறையில் அதனை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஜனாதிபதி கோத்தாபாய அழைப்பு விடுத்திருந்தமை குறித்து கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்கிழவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தினால் விநியோகிக்கப்படும் அனுமதி பத்திரங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் என
ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. தொற்று நோய்கள் மற்றும் விசேட தேவையுடைய சிறார்களுக்கு செலுத்தப்படும் ஃபைசர் தடுப்பூசி காரணமாக ஏதேனும் வேறு நோய் அறிகுறிகள் ஏற்படும் பட்சத்தில் அது குறித்து அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு ரிச்சுவே ஆர்ஜியா சிறுவர் வைத்தியசாலையின் தொலைபேசி இலக்கமான 07027039954 என்ற நிலையிலக்கத்திற்கு அறிவித்து தங்களுக்குரிய மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டங்கட்டமாக பல்கலைக்கழக கற்கை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒரே தடவையில் பல்கலைக்கழகங்களை திறக்காது கட்டங்கட்டமாக மாணவர்களுக்கு கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படலாம் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தேசிய வளங்களை பாதுகாக்கும் தேசிய வளங்களை நேசிக்கும் தலைவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்று அத்தகைய தலைவர்கள் இல்லை என்பது துயரமானது என இல்லே குணவன்ச தேரர் தெரிவித்துள்ளார். திருமதி பண்டாரநாயக்காவுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அனைத்து தலைவர்களும் நாட்டின் வளத்தின் ஒரு பகுதியை இந்தியா, அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு விற்பனை செய்ததாக குணவம்ச தேரர் குறிப்பிட்டுள்ளார். எம்சிசி ஒப்பந்தத்தை கிழித்தறிவதாக உறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் இப்போது உடன்படிக்கையை பகுதி பகுதியாக செயல்படுத்துவதாகவும் ஜுகதானவி மின்நிலையம் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி என்றும் எல்லே குணவம்ச தேரர் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் தேசிய வளங்கள் மீது அக்கறையில்லாத அரசாங்கங்கள் மக்களினால் அகற்றப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட அபிவிருத்தி குழுக்களுக்கு தலைமை தாங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது இணை உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு அந்தந்த பகுதிகளின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியொதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது அமலுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அக்டோபர் முதலாம் தேதி நீக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அதன் பின்பு இரவு வேளைகளில் ஊரடங்கு சட்டத்தினை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 10:00 முதல் அதிகாலை 4:00 வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ராஜபக்ஷ அரசிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான போராட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய வளங்களை வெளிநாடுகளுக்கு தொடர்ச்சியாக விற்றுவரும் ராஜபக்ஷ அரசின் நடவடிக்கைகளை கண்டித்தே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் தேக்கமடைந்துள்ள அத்தியாவசிய பொருட்கள் உள்ளடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு நிதியமைச்சுக்கு இதுவரையில் உத்தியோகபூர்வமாக அறிவுறுத்தப்படவில்லை. தேவையான டொலரை விடுவிப்பதற்கான வழிமுறைகள் தற்போது வகுக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் தங்களின் கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதில் ஏதேனும் சிக்கல் நிலை காணப்படுமாயின் அது குறித்து நிதியமைச்சுக்கு அறிவிக்குமாறு நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.